வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன், அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 120, 130 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது, ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இழிச்சு வாங்க நினைக்கிறீங்க? தலை கொண்டா டேய், அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல, கொடுத்து தோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான். கொடுத்துரு. என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? நினைவேடி சரி. டேய் நீ என்னடா, கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். ஆமா, இவங்க அப்ப வீட்டு காசு வாரி வான வடிக்கு விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி போடி, போய் மூக்க வெட்டி போடு, போடி போ. யோ இங்க வாயா, இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா? இத சாப்பிடறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய், என்ன? சரிங்க போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மம் இல்லைங்க நிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாய். ஒரு மாசத்துக்கே இவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்கில் ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா 100000 கணக்கில் ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய், போங்கடா. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? இல்லை. சாரி மதர், யாரோ எனிமிஸ்ட் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா? இது மீன். மீன் நம்ம வீட்ல தான் சைவமாச்ச. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன் இல்லன்னா சாப்பிட மாட்டீங்களே. அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிரை விட்டுருவேன். நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னம்மா இது? 1, 2, 3 குழந்தைங்க தான் இருக்கு, இன்னொன்னு எங்க? யோ, நமக்கு இருக்கிறத 3 குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா? 3 தாங்கிறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. நல்ல கொசுக்கடி, பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. சும்மாவே அது உதைக்குது, பாடாம கரங்க. ஏய் உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே, தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க, நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி,
கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா இத வரப்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன், மெயின் லைன்ல அடப்பு இல்ல. உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு? எங்க அடப்பு இருக்க உடுப்பா? ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அதை கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கிதான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு, அடப்பு எடுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற? இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2,500 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ நீ கொடுக்க 2,500 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின் அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி, காலங்காத்தில வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தம் கித்தம் போட்டினா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பை பை பை. ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யாருக்கிட்டயாவது 5-10 ரூபா கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர. டேய் நீ தான்டா என் புள்ள, இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க, உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட்டு வாங்கிக்க, மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியும் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய் கூச்சப்படாம கேளு. என்னங்க? எனக்கு 2 வாங்கிட்டு வச்சுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வச்சோன்னீங்களே. போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற, சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் இவ்வளவு என்னமோ அடப்பு எருமை. எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடைய திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டியே. என்னங்க ஐயோ இப்படி?